தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சீர் வளர்ச்சி திருவாடுதுறை குருமகா சன்னிதானம் அவர்களின் ஆசீர்வாதத்தாலும் மகரிஷி தயானந்த ஜோதி அவர்களின் ஆசீர்வாதத்துடனும் இந்த மந்திர பிரயோகம் என்ற பயிற்சி வகுப்பை இன்று இறைவன் அருளால் நடத்த இருக்கிறது இது முக்கியமான வகுப்பு அந்த விபூதி ருத்ராட்சம் சங்கு எந்திரம் அஞ்சனோ இதுக்கெல்லாம் பேர் வந்து அருள் சாதனங்கள்னு பேர் கிறிஸ்துவ மதத்தில் அருள் சாதனங்கள் அவங்க அந்த தாமரமணி மாலை சிலுவை கேண்டில் இதெல்லாம் வச்சு அருள் சாதனங்கள் பாங்க அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னால் நடத்தின பயிற்சி வகுப்புல உள்ள பொருட்கள் புறம் அருள் சாதனங்கள் அது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஈர்த்து கொள்றதுனால அதுக்கு அந்த பேர் அதனால தான் வைஷ்ணவத்தில் துளசி மாலை சைவத்துல ருத்ராட்ச மாலை சாக்த மதத்தில் ஸ்படிக மாலை இப்படி பல்வேறு இதுகளில் ஒவ்வொரு பொருள் வச்சாங்க ஏன்னா நம்ம மனசில் இருக்க கருத்தை அதை எடுத்து அது செயல்படும் அப்படி இந்த மந்திரம்னு ஒன்று கொடுத்தா தானே அது செயல்படும் வெறுமன ஒரு சங்கு வச்சுருந்தா செயல்படாது வெறுமன ஒரு ருத்ராட்சி வச்சுருந்தா செயல்படாது நம்ம மனசின் மூலம் அதை இயக்குனா தான் அது செயல்படும் இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் எங்கு ஒடுங்குகிறதோ அங்கு மூச்சு ஒடுங்கும் மூச்சு எங்கு ஒடுங்குகிறதோ அங்கு மனம் ஓடும் ஒன்று நம்ம வந்து அருள் நிலையை அடையணும்னா மூச்சை யோக பயிற்சி கொண்டு வரணும் அந்த பயிற்சியில் வாசியை கொஞ்சம் கொஞ்சமாக அடக்க மனம் அடங்கும் எல்லாராலையும் மூச்சை பிடிக்க முடியாது ஆனால ஒரு மந்திரங்கள் சொல்லுவதன் மூலம் மனத்தை அடக்கம் மூலம் அந்த மூச்சு தானா ஆடணும் நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்கும்போது ரொம்ப ஆலோசனை பண்ணி இதுக்கு நம்ம எப்படி விடிவு காணலாம் ரொம்ப சிக்கலாக இருக்கு அப்படின்னு நினைக்க 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 அந்த மூச்சு அப்படியே சுருங்கிட்டு வரும் ஆ இப்போ இன்னாரால் நம்ம இவரை போய் பார்த்தோம்னா அந்த காரியம் முடிஞ்சிடும் அப்படின்ன உடனே அந்த காற்று ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ தீர்க்கமாக நம்ம ஒரு மன ஒருமப்பாட்டில் ஒன்று பார்க்கும்போது நம்முடைய சுவாசம் கட்டுப்படுது அதே மாதிரி சுவாசம் கட்டுப்படும் போது மனமும் கட்டுப்படும் ஒன்றே நம்ம மனசை பிடிச்சி முன்னேறி போகணும் அல்லது சுவாசத்தை பிடிச்சி முன்னேறி போகணும் அந்த தான் இவங்க பிராணாயாமம் வாசி யோகம் அது இதுன்னு சொல்கிறாங்க இந்த தான் இந்த மந்திர யோகம் அப்படின்னு சொல்லி மந்திரம் ஜபிக்கிறதுல மனதை கட்டுப்படுத்து மனதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வழியில் எத்தனையோ வழியில் இந்த மந்திரமும் சித்தர்கள் வந்து வெவ்வேறு இருந்து இங்கே வந்தாங்க எங்கேருந்து வந்தாங்க சைனா தேசத்திலேருந்து கோஹரு ரோம்லேருந்து ரோமரிஷி காக்கப்பு சுண்டிலிருந்து காக்கப்பு சுன்று கொங்கண தேசத்துலேருந்து கொங்கணமுணி இப்படி வெவ்வேறு இடங்கள்லேருந்து வெவ்வேறு இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் படித்து தமிழ் மந்திரங்களை படித்து மணி மந்திர மருத்துவம் மூணும் சேர்ந்து ஏற்றி ஒவ்வொரு பாடல்லையும் பாருங்கள் ஒரு ஜோதிடம் இருக்கும் ஒரு மந்திரம் இருக்கும் ஒரு மருத்துவம் இருக்கும் பிறகு ஒரு யோகம் இருக்கும் ஞானம் இருக்கும் அவ்வளவு தமிழ்ல தான் அவங்க பாடினது அவங்க தேசத்து பாசையில ஒன்றும் பாடலை அப்ப இந்த தமிழ் மொழி வந்து நம்ம இப்ப பேசுற மொழியே மந்திர மொழி தான் தனியா மந்திரம்னு ஒன்றும் இல்லை இப்ப நம்ம பேசுறதே மந்திர சொல் தான் தமிழ் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க ஆனா அவண்ணா ஈண்ணா ஏன்னான்னு பாருங்க முதல்ல ஒரு வட்டத்தில் ஆரம்பிச்சோம் ஆனா அவண்ணாவுக்கும் பாருங்க ஒரு வட்டத்தில் ஆரம்பிச்சு ஈனா இப்படி அதனுடைய எழுத்து வடிவமும் அதனுடைய உச்சரிப்பும் அதுல பூராமே நம்ம உள்ள இருக்க காத்த அமைக்க அமைக்க அது விடுறதுனால இந்த மந்திரங்கள் நம்ம வடிக்கும் போது வெவ்வேறு விதமான சக்திகள் நம்ம உடல்ல இருந்து வெளியேறுச்சு அப்ப வெல்லக்கூடிய மந்திரம் எது கொல்லக்கூடிய மந்திரம் எது வசியப்படுத்தக்கூடிய மந்திரம் எது அப்படிங்கிறத அவங்க தீர்மானிச்சிருக்காங்க இதனுடைய சுருக்கந்தான் மந்திரம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு திருவள்ளூர் சொல்லியிருக்காரு மறைமொழிங்கிறது வந்துதான் மந்திரம் அதே மாதிரி இப்ப ஆண் தெய்வங்கள் பூரா இன் வீதியில முடியும் சிவன் முருகன் கிருஷ்ணன் விநாயகன் அப்படின்னு பாருங்க எல்லாம் இன் வீதியில முடியும் அதே மாதிரி பெண் தெய்வங்கள்லாம் பாருங்க ஈ விகுதியில முடியும் சரஸ்வதி லட்சுமி பார்வதி அப்படின்னு எல்லாம் ஈ விகுதியில முடியும் எப்ப இந்த ஆண் தெய்வங்கள் இன் இன்மிகுதியில் முடிஞ்சுது எப்போ பெண் தெய்வங்கள் ஈ ஈவிகுதியில் முடியுது ஆரம்பிச்சது அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா தமிழ்மொழியினுடைய காலத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே பாருங்க கோவலன் கண்ணகி அப்படின்னு தான் இருக்கும் எல்லாம் அப்போ அந்த ஈ ஈவிகுதி வந்து தமிழ் எழுத்துக்கள்லையே ரொம்ப சக்தி வாய்ந்ததார் இப்ப ஒரு போலீஸ்காரரை கூப்பிடுறோம் அவர் பேரு சிவராமகிருஷ்ணன் வைங்க சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அது ரொம்ப நீளப்பேரா இருக்கு அதனால போலீஸ்காரர் என்ன சொல்றோம் யோ போர் நாட்போர் இங்க வாயா அப்படின்னு சொல்றோம் அவர் நம்பரை கொடுத்துருவோம் அதே மாதிரி பெரிய ஸ்லோகங்கள் பெரிய இதுகள் சொல்றதுக்கு பதில் போற்றி போற்றி அது இதெல்லாம் தோத்திர பாடல்கள் சொல்றதுக்கு பதில் சுருக்கமான வார்த்தைகளில் ரெண்டு மூணு வார்த்தைகளில் முடிச்சுட்டோம்னா அந்த பெரிய சோத்திர பாடல்கள் பாடினதுக்கு சரிசமமாக அதை விட கூடுதலாக உள்ள ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் நம்முடைய சக்தியை வெளிக்கொண்டு வராதனால தான் நம்ம வந்து இன்னொரு ஆள் பின்னால் போக வேண்டியிருக்கு அவர் பெரிய ஆளு இவர் பெரியாள் ஒரு பெரிய யானை பாருங்கள் யானை எவ்வளோ பெரிய மிருகம் யானை பெரிய பெரிய மரங்கள்லாம் வேரோடு சாட்சி போடுது அது பாருங்க ஒரு சாதாரண மாவுத்தம் பின்னால சொன்னதை கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு ஏன் அது போகுதுன்னா அதுக்கு தன்னுடைய சக்தி அதுக்கு தெரியலை இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பெரிய சக்தி இருக்குது அவங்க அதை வெளிப்படுத்தாதனால தான் அது வந்து அவங்க வந்து பின்னால் வேற ஒரு ஆளை தேடி போறது இதுகள்லாம் பண்றது ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே ஒரு தனி பவர் இருக்கு யாருமே சோட கிடையாது யாருமே மட்டம் கிடையாது ஒரு சின்ன பையனில் இருந்து பெரியாள் வரைக்கும் ஒவ்வொரு இன்ட்யூஷனல் பவர் இருக்கு அதை வந்து நமக்கு தெரியல ஓ இவன் சாதாரண பையன் தானே இவன் சின்ன பையன் தானே அப்படின்னு நினைக்கும் அப்படி அல்ல ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு நுட்பமான சக்தி இருக்குது அதை வெளியில் கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா ஒன்று யோக சாதனையில கொண்டு வரணும் அல்லது மந்திர சாதனையில கொண்டு வரும் இப்படி ஏதாவது ஒரு சாதனையில் கொண்டு வந்தா தான் அதனுடைய முழு இது வந்து நமக்கு தெரியும் ஆனால யானைக்கு தன் பலம் தெரியாது போல மனிதர்களுக்கும் தன் பலம் தெரியும் அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் பெரிய கஷ்டமான காரியங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சில பேர் சொல்றாங்க ஐயோ அப்பா மந்திரமா அது பெரிய ஏதாச்சு அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம பேசுறதே அப்போதே சொன்னேன் நம்ம பேசுறதே மந்திர சொற்கள் தான் சொன்னேன் அப்போ அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜெயிக்கும்போது அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடல்ல மின்சார சக்தியும் காந்த சக்தியும் கூடுது எல்லாரும் இது பெரிய அருள் நிலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் அதை ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு அது இப்போ ஒரு ஆளு மாம்சம்சம் ஜிம்னாஸ்டிக் பண்ணாங்கன்னா அது நல்லவனுக்கும் அது வேலை செய்யும் கெட்டவனுக்கும் அதே மசில் ஃபார்ம் ஆகி அதே வெயிட் லிப்டிங்கை தூக்குவான் அதனால நல்லவனுக்கு தான் வேலை செய்யும் கெட்டவனுக்கு வேலை செய்யாதுன்னு இல்லை ஆனா இந்த ஆளு சுத்தமாக இருந்து சைவ வனம் உண்டு மந்தரம் ஜெவிக்க ஆளுகளுடைய பலன்கள் வேறு அசைவ வனம் உண்டு மந்தரம் சக்தி வேற அன்னைக்கு ஒரு கடைக்காரரை பார்த்தேன் என்ன சார் கடைக்கு போகலையான்னு இன்னும் ஒரு மாதத்துக்கு கடை சரியாக ஓடாதுன்னார் அது ஏன் ஒரு மாதத்துக்கு கடை ஓடாதுங்கன்னு எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாங்க நம்ம பிரியாணி கடை ஓடாது அப்படின்ட்டார் எதுக்காக சொல்லாருன்னு அந்த ஒரு மாதத்துக்கு அவங்க யாரும் அந்த மட்டன் பக்கமோ அது பக்கமோ போக மாட்டாங்க அப்படி இருந்து அவங்க அந்த பதினெட்டாம் படி இதுக்கு அவங்க போகிறாங்க அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா உணவு தான் ஒரு மனிதனுடைய குணத்தை நிர்ணயிக்குது பத்தல் அதிகமாக சாப்பிட்டா கோவம் வருது புளி அதிகமாக சேர்த்தா புறாமம் வருது தயிர் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் தூக்கம் வந்துருச்சு இப்படி ஒவ்வொரு ஆகாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் உண்டாகுது அதனால சத்துவ குணம் உண்டான ஆகாரங்களை நம்ம சாப்பிட்டு இந்த மந்திரங்களை ஜெபிச்சா வரைவில பலன் தரும் அப்படி நம்ம ஜெயிக்கும்போது பாருங்க நான் நினைச்சேன் அவர் வந்துட்டார் அப்படிங்க அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வில் பவர் கூடுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தபால் எழுதுன்னு நினச்சேன் நீங்களே நேரில் வந்துட்டீங்க அப்போ நம்ம வில் பவர் கூடுதுன்னு அர்த்தம் நீங்கள் எங்கெங்க என்ற உங்க உங்கள் தாட்கோஸ் அங்கே போகுது அப்போ மனதுன்னு தனியாக இருக்கா அப்படின்னா அது இல்லை எல்லாம் சேர்ந்து கூட்டு கழுவதான் தான் மனசு அப்போ அது ஜல தத்துவம் மண் தத்துவம் அக்னி தத்துவம் வாயு தத்துவம் ஆகாய தத்துவம் எல்லாம் சேர்ந்தது தான் மனசு அப்போ நம்ம ஒரு ஆளுனுடைய ஒரு நல்ல செய்தியை கேட்டாலோ அல்லது நமக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டாலோ முதல்ல பாதிக்கிறது உடலை பாதிக்கிறது மனதை தான் பாதி ஏன் சார் ஒருவேளையும் செய்யாமல் இருக்கி அது ஏன் சார் கேட்க போன வாரம் ரொம்ப ஒரு சுக்ககரமான சம்பவம் நடந்து அதிலிருந்து எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைங்க அப்போ என்ன அர்த்தம்னா அவன் மனோரீதியாக பாதிக்கப்பட்டாங்க அர்த்தம் அப்ப மனத்தை சரியாக்குனா தான் உடல் சரியாகும் நேரடியாக போய் அது மனதை போய் பாதிச்சிருச்சு அப்ப அதே மாதிரி இந்த மந்திரமும் நம்ம மேல உடலுக்கு உண்டானபடி சொல்லாதபடி நம்ம மனதுக்குள்ள அதை செலுத்தினோம்னா அந்த மந்திரம் பன்மடங்காக அது வேலை செய்யும் இதுதான் அந்த மந்திரத்தினுடைய ரகசியம் அதனால இந்த மந்திரத்தை நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால ப்ரிரேட்டரின்னு சொல்லுவாங்க ப்ரிப்பரேட்டரின்னா நம்ம முன்னக்கூடி செய்யக்கூடிய சில காரியங்கள்னு அர்த்தம் அடுத்த அடுத்த மாதம் பறிச்ச அப்படிங்கும்போது இந்த மாதமே ஒரு சின்ன டெஸ்ட் பிரிச்சு ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க யார் யார் எந்தெந்த படத்தில் கம்மியாக இருக்காங்கன்னு அதே மாதிரி ப்ரிப்பரேட்ரின்னு சொல்லக்கூடியது நம்ம முன்னக்கூடி நம்ம ஒரு காரியத்தை தயார் பண்ணுறதுன்னு அர்த்தம் நம்ம உடலை பக்குவப்படுத்துறதுன்னு அர்த்தம் நம்முடைய வாயுவை பக்குவப்படுத்துறதுன்னு அர்த்தம் நம்ம அந்த மந்திர சக்தியை ஈர்க்கறதுக்கு நம்ம உடலை தயார் பண்றதுன்னு அர்த்தம் அப்படி தயார் தான் அந்த மந்திரத்தினுடைய சக்தியை நம்ம உடல் வந்து ஈர்க்க முடியும் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னா நம்மளுடைய சுவாசத்தை உள்ள அடப்பட்டு கிடக்கக்கூடிய சுவாசத்தை சித்தப்படுத்தணும் அதுக்குத்தான் நாடி சுத்தி பிராணாயாமம்னு பேர் நம்ம பிரயோக வகுப்புல முதல் சாப்டர் வந்து நாடு சுத்தி பிராணயம் அதை எப்படி செய்யணும் வலது கை பெருவரலால் வலது மூக்கை அடைத்தல் உள்ளிருக்கும் மூச்சை இடது மூக்கால் வெளியிடல் இதை அழுத்திட்டு இந்த இடது மூக்கனால உள்ளிருக்க மூச்சை பூரா விடணும் பின் மூச்சை இடது மூக்கால் சீராக இழுத்தல் உள்ள ஒரே சீராக இழுத்தல் பின் வலதுகை மோதர வரலால் இடது மூக்கை அடைத்தல் பின் மூச்சை வலது மூக்கால் வெளியிடல் அப்புறம் உள்ளிருக்கும் மூச்சை வலது மூக்குனால வெளியிடு பின் வலது மூக்கால் இழுத்தல் அப்படியே வெளியிட்டுட்டு பழையபடி ஒரே சீராக உள்ளே இழுக்கர் வலதுகை பெருவரலால் வலது மூக்கை அடைத்தல் உள்ளிருக்கும் காற்றை ஒரே சீராக இடது மூக்கால் வெளியிடுது இது ஒரு சுற்று முதல்ல உள்ள இருக்கா காத்த இடது மூக்குனால வெளியில் விடணும் பிறகு எழுது மூக்குனால இழுக்கணும் பிறகு வலது மூக்குனால வெளிய விடணும் பிறகு வலது மூக்குனால இழுக்கணும் பிறகு இடது மூக்குனால விடணும் இது ஒரு சுற்று முதல் வாரம் ஆறு சுற்று இந்த வாரம் பூரா ஒரு ஆறு சுற்று அப்புறம் ஒவ்வொரு சுற்றாக கூட்டிட்டு போகலாம் ஆனால் பனிரெண்டு சுற்றோட அதை முடிக்கணும் பன்னிரெண்டு சுற்றுக்கு மேல் செய்ய வேண்டாம் ஏன்னா சில பேருடைய உடல் ஒரு தடவை கூட அது இழுக்க முடியாது சில பேருக்கு ரொம்ப சங்கடப்படும் அது நாளாவட்டத்துல தான் நம்ம சின்ன வயசுலேயே அது பழகாதனால அது வந்து கொஞ்சம் சில பேருக்கு சிரமப்படும் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா மூணு தடவை இழுத்தோன்னே தலை சுற்றிட்டுது அப்படிங்க ஏன்னா அவங்க உடல் வந்து தாங்கலைன்னு அர்த்தம் அவரவர்கள் நிலைக்கு தகுந்தபடி சுற்றுகளை குறைத்து கொள்ளலாம் மாலை அஞ்சு மணி வரை செய்யலாம் பயிற்சிக்கு முன் பசும் பால் சாப்பிடலாம் கொஞ்சம் போல பசும் பால காய்ச்சி ஆற வச்சு நீங்க அதை சாப்பிட்டுக்கலாம் இந்த மூளை வந்து போர் வடைய விடாது பால் ஆகாரம் சாப்பிடாமல் வெறு வயிற்றில் செய்யணும் ஆகாரம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அந்த ஆகாரமும் செமிக்காது நமக்கு மூச்சு திணறும் ஏற்படும் மற்ற மாமிசங்களை தவிர்த்தால் விரைவில் பலன் கிடைக்கும் இந்த மாமிசங்களை தவிர்த்துன்னா வெகு சீக்கிரத்துல பலன் கிடைக்கும் அதிக உப்பு காரம் புளிப்பு ஆகாரங்களை தவிர்க்கும் நிறையா உப்பும் சேர்க்க வேண்டாம் நிறையா காரமும் சேர்க்க வேண்டாம் நிறையா புளிப்பும் சேர்க்க வேண்டாம் பசு நெய் சேர்த்தால் நெய்யை உருக்கி சாப்பிடணும் சில பேர் பசு நெய்ய அப்படியே போட்டு பட்டு சாப்பிட்றாங்க அது பின்னால பெரிய பாதத்தில் கொண்டாந்து விட்டு பசு நெய்யை உருக்கணும் உருக்கி தான் சாப்பிடணும் நெய்யை உருக்கி சாப்பிடணும் மோரை பெருக்கி சாப்பிடணும் மோரை பெருக்கின்னா மேற்கொண்டு தண்ணி விட்டு தண்ணியான மோராக சாப்பிடணும் பசு எந்த வயதினரும் சாப்பிடலாம் பசு பெண்ணை வந்து பாரினில் பூரா பாருங்க எந்த ரொட்டி எடுத்தாலும் எது எடுத்தாலும் பசு பெண்ணை சின்ன குழந்தைக்கும் பசுபண்ணை கொடுப்பான் தொண்ணூறு வயசாலும் பசு பெண்ணை சாப்பிட்லாம் அது வந்து பாதிப்பு அவ்வளவா ஏற்படுத்தாது பசு பெண்ணை ஆனால் நெய் கான்சன்ட்ரேட்டட் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் நாடி சுத்தி பிராணாயாமத்தால் ரத்தம் சுத்தமடையும் இப்போ ரத்தம் சுத்தத்துக்குன்னு நிறையா டானிக்கு அதெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு டானிக் இதெல்லாம் வேணுங்கிற அவசியமே இல்லை தானாகவே சுத்தப்படுத்தும் மொத்தம் நம்ம உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்குது அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிலையும் இந்த காற்று உள்ளே போய் நாடி வந்து பலபாயும் உடலில் மின்சார சக்தி அதிகரிக்கும் உடலில் இருக்க மின்சாரம் இருக்க போய்தான் பயோ எலக்ட்ரிசிட்டின்னு பேர் நம்ம கண்ணில் இப்போ பார்க்கறதெல்லாம் அந்த மின்சாரத்தை வச்சு தான் பார்க்கும் நாடிகள் இயங்குறதெல்லாம் அந்த மின்சாரத்தை வச்சு தான் இயங்குது அதனால அந்த மின்சார சக்தி அதிகரிக்கும் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும் பிராணாயாமம் பண்ணவங்க பாருங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப தீர்மானமா முடிவு எடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஏன்னா அந்த காத்தினுடைய பிராணசக்தியை உள்ள எழுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடல் நலம் கிடைக்கும் நாடி சுத்தி பிராணயம் செஞ்ச பிறகுதான் நம்ம மந்திரத்து பக்கம் போகும் பிரணவோ மந்திரம் வந்து ஓம்னு பேர் அதுக்கு பேர் லோக பிரணவம்னு பேர் இந்த ஓமுங்கிற வார்த்தை எப்படி வந்தது யாரும் சொல்லுதாங்களா மேலிருந்தே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பூமி அப்படியே சொல்லலும் போது அதிலிருந்து வர்ற சக்தி தான் ஓம்ங்குது அப்போ நம்மளும் வந்து ஓம் ஓம் ஓம்னு சொன்னோம்னா மனசுனால நினைச்சோம்னா அதே இதில் அந்த சுழற்சியோட நம்மளும் நீந்தி போகிற மாதிரி வெறும் காட்டாற்று வெள்ளம் வருது மரங்களையெல்லாம் வேரோடு சாய்ச்சிட்டு போகுது ஆனால் நாளன் மட்டும் வளைஞ்சு கொடுத்துட்டு வெள்ளம் நின்ன உடனே பழையோடைய நிமிந்து நின்றுக்கிடுது ஏன் அப்படின்னா அது போகிற திசையிலேயே அது வளைஞ்சு கொடுத்துருக்கு அதே மாதிரி தான் நம்மளும் ஓம் ஓம்னு சொன்னோம்னா நம்ம காரியங்கள் பூரா நம்ம நினச்ச காரியங்கள் அந்த அதை வழியே போய் நமக்கு வந்து நன்மை செய்யும் ஓம்னு நினைக்காம நீங்கள் ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அது தடப்படும் ஓம் ஓம் ஓம்னு மனசுனால் நினச்சிட்டே நீங்கள் போனீங்கன்னா அது வந்து உங்கள் காரியம் வந்து வெற்றி அடை இதுலேயே சக்தி பிரணவம்னு இருக்குது பிரணவத்தில் வந்து நிறைய மந்திரம் இருக்கு எல்லாரும் ஓம் ஒன்று தான் பிரணவம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சக்தி பிரணவம் பிரணவம் இப்படின்னு பல பிரணவங்கள் இருக்கு அது அந்த மந்திரத்தினுடைய சுருக்கம் சக்தி பிராணவம் வந்து ஹிரீம்ங்கிற வார்த்தை ஹிரீம் அப்படின்ட்டான்னா அதுக்குள்ள எல்லா சக்தியும் அடங்கிட்டு லோகத்தில் பராசக்தி அந்த சக்தி இந்த சக்தின்னு காளி அது இது எல்லாம் சொல்கிறாங்கல்ல புவனேஸ்வரி எல்லா இதுவும் அந்த கிரீம்ங்க வார்த்தைக்குள்ள அடைஞ்சிட்டு இந்த மந்திரம் வந்து பிரணவ மந்திரம்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஓம்னு சொல்லும் நமக்கு ஒரு சக்தி கிடைச்சி கிரீம்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெண் சக்தி கிடைக்கு ஓம்னு சொல்லும்போது பிரணவ சக்தி உலகத்தோடு இயங்கு போகக்கூடிய சக்தி க்ரீம்னு சொல்லும் போது நம்ம உடலுக்கு ஏ அங்க இங்க இருக்கீங்களே சிவனேன்னு ஒரு இடத்துல இருங்க அப்படிங்க இந்த இதை தூக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லையே அப்படிங்க இதுக்கு சிவன் இல்லையான்னு சொல்லல இந்த கல்லை தூக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லையே அப்படிங்க அப்ப சக்திங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய உடல் பலத்துக்கு உண்டான சிவங்கிறது என்னன்னா மூளை பலத்துக்கு உண்டான அது ஸ்டாட்டிக் ஸ்டேட்டிக்னா நிலையாகும் அப்ப இந்த சிவன்கிற மூளைய சுத்தி வர்றது தான் வளையம் வர்றதுதான் சக்திங்கிறது அப்ப இந்த சிவன்கிற ஆண் சக்தியும் ஹிரீம்ங்கிற பெண் சக்தியும் சேரும்போதுதான் நம்ம சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய சிவசக்தி சம்மேளனம் ஏற்படுது அதனால சக்தி பிரணவம் வந்து ஹிரீம் அடுத்த சைவ மந்திரம்னு நம்ம சொல்றோம் மதத்தில் அவங்க அவங்க மந்திரங்களை கண்டுபிடிச்சி சில இதுகளை உண்டாக்கி வச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டானது வந்து சௌரம்னு பேர் சூரியனை முழு முதற் கடவுளாக சௌர மதம் சூரிய வழிபாடு சௌர மதத்தை சேர்ந்து திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு உண்டான மதம் சைவ மதம் செவ்வாய்க்கிழமை வந்து ஜோதிடர்கள் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குங்க முருகனுக்கு இல்லது செவ்வாய்க்கிழமை அது வந்து சக்திக்கு உண்டானது சாத்த மதத்துக்கு உண்டானது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பெண் தேவதைகள் ஆலயங்களுக்கெல்லாம் போகும் புதன்கிழமைக்கு வந்து விஷ்ணுவுக்கு உண்டானது வைஷ்ணவத்துக்கு உண்டானது புதன்கிழமை அடுத்தாப்புல வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து பிள்ளையாருக்கு உண்டானது பிள்ளையாரை கும்பிடணும்னா வியாழக்கிழமை தான் கும்பம் ரொம்ப விசேஷமா இருக்கும் வெள்ளிக்கிழமை தான் முருகனுக்கு உண்டானது அதுதான் கவுமார மதம்னு பேர் சனிக்கிழமை இருக்குல்ல சனிக்கிழமை அதுதான் சாஸ்தான்னு சொல்றாங்கல்ல சாஸ்தா சனி எல்லாத்துக்கும் கொண்டு தான் சனிக்கிழமை அதனாலதான் எல்லா மதத்துக்காரங்களும் இந்த சனிக்கிழமைய மட்டும் ஒதுக்கிட்டாங்க ஆஹ் இஸ்லாமியரும் சனிக்கிழமை அன்னைக்கு சைத்தான் பிடிச்ச நாள்னு செய்ய மாட்டாங்க கிறிஸ்தவங்க அதை சாத்தான் பிடிச்ச நாள்பாங்க நம்ம ஒரு ஆள் தான் அது அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கோம் சனீஸ்வரன் சனிங்கிறதுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க அதனால இந்த அறுவகை சமயம் அப்படிங்கிறது சொல்றது வந்து சூரியனை வழங்குறது சிவனை வணங்குறது சக்தியை வணங்குறது விஷ்ணுவை வணங்குறது பிள்ளையார வணங்குறது முருகனை வணங்குறது ஆறு நாளைக்கும் அறுசமய வழிபாடுங்கிறது அதுதான் இந்த ஏழாவது நாள் வந்து மதத்தோட சம்பந்தப்படாதனால எல்லா இதுவும் அதில் கலந்துருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்போ இந்த சைவ மந்திரத்தில் வந்து இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத சக்திகளை நம்ம எப்படி நம்ம வசப்படுத்துறது எல்லாரும் சித்தர்கள்ங்கிறதுக்கு நிறைய வழக்கங்கள் கொடுக்காங்க பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க புஸ்தத்தில் சித்தர்கள்னா யாரு தன்னுடைய சித்தத்தின்படி லோகத்தை தான் சித்தர்கள் பஞ்சபூதங்களை ஏற்கிறவனா சித்தர்கள் அதில் வந்து மண் தண்ணீர் அக்கினி வாயு ஆகாயம் இத்தனையும் தான் நினைச்சா என்ன நடக்கணும்னு நினைக்கானோ அது பிரகாரம் இயக்கக்கூடியவங்க தான் சித்தர்கள் தன்னுடைய சித்தத்தின்படி பஞ்சபூதங்களை இயக்கிறவங்க தான் சித்தர்கள் அதனால சித்தர்களுக்கும் சைவ மதத்துக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு உண்டு நீங்கள் பூரா பாருங்க சித்தர்கள் முக்காவாசிப்பர் எல்லாம் சிவனை பற்றி தான் பாடியிருப்பான் அப்போ பஞ்சபூதம் வந்து அந்த சைவ மந்திரத்துக்கு காட்டுப்படுது நானாங்கிற வார்த்தை மண் தத்துவம் மானாங்கிற வார்த்தை தண்ணீர் தத்துவம் சீனாங்கிற வார்த்தை அக்னி தத்துவம் வானாங்கிற வார்த்தை வாயு தத்துவம் யானாங்கிற வார்த்தை ஆகாயத்தத்துவம் அதான் பாருங்க யானா வந்து கடைசியில சொல்லுவான் ஓம் நமோ நாராயணாய ஏ வரும் கடைசியில நம சிவாய வரும் அது வந்து ஆகாயத்தோட தொடர்பு அதுல நமச்சிவாயங்கிறது வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறது வந்து நம்ம சூளத்துக்கு சூலத்துக்கு அனுசரி வெயில் அடிச்சா நமக்கு உரைக்கும் இப்ப குளிர் அடிச்சா குளிர் அப்ப இன்பமும் துன்பமும் அனுபவிக்கிறது வந்து சூழந்தான் அணிவிக்கி உள்ள இருக்க ஆத்மா அனுபவிக்கிறது அதுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது மண்ணோடு வாழ வந்தால் நகாரத்தை ஓது மண்ணை விட்டு நீங்க வென்றால் சிகாரத்தை ஓதுன்னு பழமொழி நகாரங்கிறது என்னது நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அது வந்து பஞ்சபூதங்கள்ல எது எந்த காரியங்களா இருந்தாலும் நமக்கு அது நடக்கும் அடுத்தது ஓம் சிவாய நம்ம சிவாய நமங்கிறது வந்து சிவய நம தான் அது சிவய நம அப்படிங்கும்போது உள்ள நம்ம கனவு காண்றோம் பார்த்தீங்களா அப்போ கனவு காண்கும் போது ஒரு பாடி வருது பார்த்தீங்களா அதான் நம்ம சூட்சும பாடி அது நம்ம ரூபம் மாதிரியே இருக்கும் உள்ள இருக்கிற நம்ம ஆவி உடல் பலப்படுறதுக்கு தான் சிவய நமங்குது ஓம் சிவய சிவங்கிறது வந்து அதுக்கு அடுத்த உடல் ரொம்ப சூட்சமமாக இருக்கும் இது பலப்படுறதுக்கு தான் ஓம் சிவய சிவங்குது சிவ சிவங்கிறது வந்து சூட்சமா சூட்சமத்து இருக்கு நீங்க எந்த கோயில்ல போய் பாருங்க மேல சிவ சிவ அப்படின்னு அதுக்கு மேல மரம் மந்திரமே கிடையாது சிவ சிவ என்று ஈராறு தடவை ஜெபிக்கல் ஒரு நூற்றி எட்டாகுமே அப்படின்னா ஈராறு தடவை என்ன அர்த்தம் பனிரெண்டு தடவை அர்த்தம் பனிரெண்டு தடவை நீங்க சிவ சிவன்னு ஜெயிச்சிட்டாலே நூற்றி எட்டு தடவை நீங்க ஜெயிச்சதுக்காக அர்த்தம் அப்படிப்பட்ட பவர் அதுக்கு வந்துடுது அப்ப அது அண்டங்களுக்கெல்லாம் தாண்டி சிவசிவங்கிறது இருக்கு அப்ப நம்ம சிவசிவ சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னா நம்முடைய உள்ள இருக்கிற காந்த சக்தி கூடிடும் காந்த சக்தி நம்ம உடல்ல மேலே சரசல கூட்டிட்டுன்னா நம்மள குடும்பத்தை விட்டு விலைக்கு ஏன்னா அவன் உயர் நிலைக்கு போயிருந்தான் சுப்ரீம் பவருக்கு போயிருந்தான் அப்போ அவனுக்கு இந்த இல் வாழ்க்கையில் அந்த லோக வாழ்க்கையே ஒன்று இராது அப்ப அதையே நம்ம சாதகமாக பயன்படுத்துறதுக்கு ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஓம் சிவசிவோம்ங்கிறத கண்டுபிடிச்சு ஓம் ஓம் மந்திரம் வந்து நிறையா பேர்களுடைய சங்கடங்களை தீர்த்துருக்கு தடப்பட்ட காரியங்கள் அவங்க கோரிக்கைகள் புறா நிறைவேறியிருக்கு கோரிக்கைன்னா அநியாயமான கோரிக்கை இல்லை அர்த்தம் சொத்து அபகரிச்சிடணுங்கிற கோரிக்கை இல்லை தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கோரிக்கைங்கிறது தான் அந்த கோரிக்கை ஏதோ ஒரு நாடகத்துனால தடப்பட்டிருக்கும் இதை செஞ்ச உடனே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது வந்து சிவையவசி இது வந்து ரொம்ப ரகசியமான மந்திரம் இது பயங்கர மந்திரம் இந்த மந்திரம் இது எல்லாருக்கும் தீச்ச கொடுக்கறது இல்லை ஒரு ஆள் எல்லாமே போயிட்டுது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையினுடைய கடைசி ஓரத்துக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஆளுக்கு இந்த சிவையவசிங்கிற மந்திரத்தை கொடுத்தோம் அப்ப அவரு மடமட மடமட ஜெபிச்சு வந்தார் வந்தாரு நீர் சாக போறத உறுதி ஆனாலும் இந்த மந்திரத்தை ஜெயிச்சுட்டு சாகும் அப்படின்னு சொல்லி சாக வேண்டான்னு சொல்ல சாகு அவர் சொல்லிட்டாரு எனக்கு எதுனையுமே நம்பிக்கை இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் பொய் அப்படி இப்படி அப்படின்ட்டாரு அப்படிப்பட்டாலும் நம்ம என்ன சொல்ல முடியும் நீர் நின்றுன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை சொல்லிட்டு நீர் அதுக்கு போகிற சாகும் அப்படி அவர் ஒரு லட்சம் தடவை ஜெயிச்சாரு கிடுக்கிடு கிடுகு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சாரு மேலே பூரா பொக்களம் பொக்களமாக வந்து அவர் மேல அம்மா போட்ட மாதிரி அப்படியே பொக்கலம் பொக்களமா வந்து உள்ள இருக்க துர்நீர் பூரா வெளியில போயிட்டு போய் அதுக்கு பிறகு அவர் உடல் பழ பழ வந்து எல்லா காரியமும் நிறைய அதுக்குற அவர் சாகணும்னு ஒன்றும் சொல்லலை எதுக்காக சொல்ல வரேன்னா சில மந்திரங்கள் வந்து இருதலை தீ மந்திரம் சி ப ஏ சி சீங்கிறது வந்து நெருப்பு முதல்ல சீல ஆரம்பிக்கு அந்த பக்கம் சீல முடியுது இருதலை ரெண்டு தலை இருதலை கொல்லி மந்திரம்னு பேர் ரெண்டு பக்கம் தீப்பந்தம் நடுமத்தில நம்ம இருக்கோம் இதுதான் அந்த மந்திரத்தினுடைய இது அப்ப இந்த பக்கம் இருந்து பாருங்க சி வ இப்படி சிவைய வசி அப்படியே சிவைய வேசி இதை நிறைய பேருக்கு கொடுத்து அதன் மூலம் அவங்க கஷ்டம் நீங்கி அவங்க பிரச்சனைகள் நீங்கி ஏதோ ஒரு கரகநிலையினாலேயோ பூர்வ ஜென்ம பாவத்தினாலேயோ வந்தது பூரா அக்னி ஆகி அவங்க திரேகமே அக்னி ஆகி பொக்களமாகி அவ்வளோ நீரும் வெளியனு போன பிறகு அவங்க வந்து நல்லா நினைக்க ஆகிட்டாங்க எதுக்காக சொல்ல வேண்டாம் சில மந்திரங்கள் வந்து அப்படி செய்யும் மந்திரங்கள் பூரா எல்லாரும் இதாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது சில இது அக்னி அப்படி மேலே தக்க தக்க ஈட்டியும் அப்படிப்பட்ட மந்திரத்தில் சிவையவசிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சகல தடைகளையும் வரும் எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு சில பேர் சொல்றாங்க செய்வேன ஏவல் துண்டி சூன்யா அதெல்லாம் தாண்டி இது வேலை செய்யனுடைய மந்திரம் அடுத்தது வந்து வைஷ்ணவ மந்திரம் ஓம் நமோ நாராயணாய அது வந்து ஓம் நமோ நாராயணாயங்கிறது மந்திரம் இருக்கு அப்படின்னா மேல மோட்சம் போறதுக்கு உண்டான மந்திரம் அதை நம்ம கிரகஸ்தர்கள் வந்து ஜெபிக்க கூடாது ஓம் நமோ நாராயண அப்ப அப்போ நம்ம என்ன ஜெபிக்கலாம் அப்படின்னா ஓம் ஹரிஹரி ஓம் அப்படி எப்படி ஓம் ஓம்னு வருதோ அதே மாதிரி ஓம் ஹரிஹரி ஓம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு நிலவேகம் ஏற்படும் ஐயா நான் சைவ மந்திரம் ஜெபிக்க மாட்டேன் நான் வைஷ்ணவன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கும் சிவனுக்கும் ஆகாது நாங்கள் வைஷ்ணவத்தை சேர்ந்தவங்க அப்படி சைவ கோயிலுக்கே போக மாட்டோம் அப்போ அவங்க வந்து ஜெபிக்க வேண்டியது வந்து ஓம் ஹரி ஹரி ஓம் அப்படிங்கிற மந்திரம் தான் அவங்க ஜெயிக்கிறது அப்படி ஜெவிச்சா குடும்பத்தில் உள்ளோருக்கு விரைவில் பலன் கிடைக்கும் அதுக்கு அடுத்த நம்ம மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம நம்ம அதை ஜெவிச்சா நம்ம இழந்த சொத்துக்கள் இழந்த சொத்துக்கள்னா எப்படி கெட்ட வழியில் இழந்த சொத்துக்கள் இல்லை ஏதோ ஒரு கரகநிலையினால நம்ம சொத்துக்கள் கைவிட்டு போயிட்டுது இப்போ நிறைய சொத்தெல்லாம் இருந்தது சார் எங்கள் தாத்தா காலத்தில் பெரிய இதாக இருந்தோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஏதோ ஒரு காரணத்தினால எங்கள் சொத்துக்கள்லாம் இழந்துட்டோம் எல்லாம் இழந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அரண்மனையே இருக்குது அது எங்களுக்கு தான் சொந்தம் அதில் யாரோ உட்காந்துக்கிட்டு எங்களை விடமாட்டங்க அப்படிங்க அது யார் இது அரண்மனை யார் வாங்களா அப்படின்னா அது வந்து எங்கள் தாத்தா பங்களா அப்படிங்க இப்போ தாத்தா பங்களா நீங்கள் எடுத்துருக்கீங்களா ஆமா எங்களுக்கு தான் பாத்தியது நாங்கள் தான் முன்னால் இருந்தோம் இப்போ அதில் வேறு ஆள் வந்து இருந்துக்கிட்டு விட மாட்டங்க அப்படி அந்த மாதிரி நியாயமான கோரிக்கைகளில் கிடைக்க வேண்டிய சொத்துக்களுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம அப்படின்னு ஜெபிச்சிட்டு வந்தால் அந்த சொத்துக்கள் கிடைக்கும் சந்தேகமே வேண்டாம் துருமன் வந்து காட்டில் தவம் பண்ணா அவன் சித்தி வந்து ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்போ அவன் அம்மா சொன்னா நாராயணன் கும்பிடுறா நமக்கு வேண்டிய பழைய சொத்துக்கள்லாம் கிடைக்கும்னா நான் என்ன சொல்லுமா கும்பிடணும்னா ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லி நமக்கு நாராயணன் வந்து எல்லாம் பார்ப்போம் இவன் உடனே உட்காந்து ஓம் நமோ நாராயணா நாராயணன்னு ஜெயிச்சிக்கிட்டே இருக்கான் அந்த பையன் துருவனுங்கிற பையன் அவனை சுற்றி பெரிய பாம்பு குத்து மாதிரி புத்து வளர்ந்துட்டுது மேலே வந்து ஆகாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்க நாரதர் யாரோ ஒரு பையன் நாராயணாயா நாராயணாயன் ஜெயிக்கான நம்ம தானா நாராயண நாராயணாயனு நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நாரதர் பார்த்து நேர கீழே அரங்கி வந்தார் இங்கே புத்துக்குள்ளேருந்து இந்த சத்தம் வருது உடனே புத்த விளக்கி அவனை பையனை எழுப்பி ஏ பையா நீ ஏன் நாராயணனை கூப்பிடுத நானே எத்தனை வருஷமாக இருக்கேன் எனக்கே அவர் இன்னும் காட்சி தரல நீ போய் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கே உனக்கு எந்த காலத்தில் அவர் காட்சி தர போகிறாரு அப்படி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா நாராயணன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி எங்கள் சித்தியும் அப்பாவும் சேர்ந்து எனக்கு சொத்து ராஜ்யம் இல்லைன்ட்டாங்க அதுக்காக நாராயணனை கும்பிடு உனக்கு நாங்க நான் செஞ்சேன் அப்படின்னா அப்பா அவர் சொல்கிறாரே நீ இது வந்து மோட்சத்துக்கு உண்டான மந்திரம் நாராயணங்குது அது அவர் இப்போதுக்குள்ளே வரமாட்டார் அவர் பெருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்காரு அவர் வரமாட்டார் நான் சொன்னபடியும் சொல்லு முதல்ல அம்மாவை சொல்லு பிறகு ஐயாவை சொல்லு அதுக்கு தான் சொல்கிறாரு ஓம் நமோ பகவதே பகவதேய முதல்ல சொல்லுங்க அதுக்கு பிறகு வாசுதேவாயை நம்மங்க உடனே இவன் சொல்ல ஆரம்பித்தான் ஓம் நமோ பகவதேன்னு உடனே லட்சுமிக்கு டகார்னு ஒரு பையன் சத்தம் இல்லை நமக்கு கேட்கு ஓம் நமோ பகவதேன்னு நம்மளை சொல்லுதானே அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு வாசுதேவாய நம்ம உடனே அவ ஒரு பையன் உங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நீர் வாட்டுக்குங்க தூங்கிட்டு இருக்கிற போய் அவனுக்கு என்னன்னு கேடும் அதான் இன்னைக்கும் பாருங்க எல்லாரும் வந்து நம்ம பார்வதே அப்படிம்பாங்க பாருங்க முதல்ல தான் சொல்லுவாங்க நம்ம பார்வதேம்பாங்க அதுக்கு பிறகுதான் அரியர மகாதேவாம்பாங்க நான் சொல்றது தெரியுது அதனால தாயார் பெயரை முதல்ல சொல்லி அதுக்கு பிறகு தந்தையார் பெயரை சொல்லும் போதுலாம் அதோட எஃபெக்ட் வருது அதான் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய நம அப்படின்னா தகார்ன்னு நமக்கு இழந்த சொத்துக்கள் இதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான மந்திரம் அது அடுத்தது வந்து இஸ்லாமிய மந்திரம் இதுல வந்து மொஹைதீன் ஆண்டவர் மந்திரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் இதே மாதிரி தான் சொல்றாங்க நம்ம ஹிரீம்னு நம்ம அப்ப பேசணும்ல சக்தி நம்ம கிரீம்னு அவங்க அதை ரஹீம் பேர் பாருங்க ரஹீம் அந்த பேர்லயே நம்ம சொல்லணும் இப்ப நம்ம பேர் வைக்கணும் நாராயணன் கார்த்திகேயன் அப்படி நம்ம சொல்றோம்ல அந்த தெய்வத்தினுடைய பேரை தானே வைக்கும் வாய்நாளையாவது சொல்லுவோம் அப்படின்னு ஏ முருகா அப்படிங்கோ ஏ நாராயணா அப்படிங்கோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நாராயணா முருகா இப்படி கந்தன் இப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதே மாதிரிதான் அவங்களையும் அந்த பேர் பாருங்க ரஹிம் இப்ராஹிம் ஹிம்மத்துல்லா அந்த ஹிம் வரும் அந்த ஹிம் வார்த்தை எத்தனை தரவை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைக்கு உண்டான இறைவன் கொடுப்பான் அப்படிங்குறதா அது அதுக்காகத்தான் மோதி நாண்டவர் மந்திரத்தில் வந்து ஹிம்மை சொல்ல சொன்னார் அப்போ வெறுமனை காலையில நூற்றி எட்டு ராத்திரி நூற்றி எட்டு ஹிம் ஹிம்னு சொன்னாலே அவங்களுக்கு உண்டான பலன் அதில் கிடைக்கும் இது வந்து முஸ்லீம் தான் சொல்லணும் இந்துக்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது யார் அதில் மனப்பூர்வமா நம்பிக்கை வைக்காங்களோ எந்த மந்திரத்துல யார் வேணாலும் சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்து சகல காரிய சித்திக்கு யா குத்தூஸ் நம்ம நமச்சிவாயான்னு நம்ம சொல்றோம்ல இதே மாதிரி யா குத்தூஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான வாழ்க்கை வளமும் உண்டாகும் அப்படிங்க அவங்களுக்கு எல்லா காரிய சித்தி அவங்களுக்கா அடுத்தது வந்து கிறிஸ்தவ மந்திரம் இந்த கிறிஸ்தவ மந்திரம் வந்து பாதிரியார்களுக்கு கன்னியாசிரியர்களுக்கு தனியா இருக்கு ஹீப்ரோ மொழியில் உள்ள மந்திரத்தை தான் அவங்க கையாள் அப்படிங்கிற மந்திரம் வந்து சிலுவை போர்னு முன்னால நடந்தது அப்ப எதிரி நாட்டுக்கும் இவங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் சண்டை வரும்போது கிறிஸ்தவங்க ஆகாயத்தை நோக்கி கும்பிடுறாங்க கர்த்தரே இந்த மாதிரி அவங்க சண்டைக்கு வராங்க நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு அப்போ ஆகாயத்தில் வந்து ஒரு செலுவை அடையாளம் தெரியுது அதுக்கு கீழே இன் ஹாக் சிகுணோ வின்சஸ் அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது இந்த சிலுவை அடையாளத்தை நீங்கள் உடையில போட்டு போர் வீரர்கள் உடையில் போட்டு அதுக்கு கீழே அந்த வார்த்தையை இன் ஹாக் சிகுணோ எழுதி நீங்கள் சண்டைக்கு போங்க அப்படின்னு உத்தரவாகுது ஆகாயத்திலிருந்து அந்த அசரி இது மாதிரி கிடைச்சி அதை வச்சு தான் இவங்க அந்த சிலுவை போர் நடத்துகிறாங்க பெரிய போர் சிலுவை போர் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இறைவனே பார்த்து அந்த கிறிஸ்துவ மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இது இன் ஹாக் சிக்னோ மின்சஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து எடுத்த காரியத்துக்கு வெற்றி அடை சில கிறிஸ்டியன்ஸும் என்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கே நான் இந்த எந்த இடத்துல செப்பு தகட்டலை இல இறக்கல இலை ஆள் இலை டாலர் மாதிரி அதுக்குள்ள செல்வம் மாதிரி போட்டு கீழே இன்னும் ஹாக் சிக்னோ பின்சஸ் எழுதி பைக்குள்ளே வச்சுட்டு போங்கன்னு நிறைய பேருக்கு காரியம் சக்சஸ் ஆயிட்டு ஏன்னா இது வந்து ஒரு உருளாதார அருள் இல்லை ஆகாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது ஹாக் சிக்னோ பின்சஸ் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மந்திரம் அதுக்கு அடுத்தது வந்து புத்தர் மந்திரம் புத்தர் மந்திரம் வந்து புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமின்னு இருக்கு அது எதுக்குன்னா ஞானம் போறதுக்கு மோச்சத்துக்கு போறதுக்கு நம்ம மோச்சத்துக்கு போறதுக்காக வரலையே கிளாஸ்ல நம்ம குடும்ப தேவைக்காக வந்திருக்கோம் இதுல உள்ள நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மந்திரம் வந்து ஹம் ஹங் ஹெச் யூ எம் ஹம் ஹெச் யூ ஜி ஹங் நம்ம சைவ மந்திரத்துல கூட இந்த வார்த்தை நான் பார்த்துருக்கேன் ஹம் ஹம் சிவய நம அப்படின்னு ஒரு இதுல பார்த்துருக்கேன் அதே ஹம் இதுல வருது ஹம் ஹங் ஹங் அடுத்தது வந்து ஜெயின் மந்திரம் ஜெயினர்கள் தான் அந்த சொசிக்க கண்டுபிடிச்சது சொசிக்கு வந்து சால்மன் காலத்திலே இருக்கு ஆனா உபயோகப்படுத்தினது பூரா ஜெயின்கள் தான் அதை இன்னைக்கும் பாருங்க வட இந்தியா பூரா ஜெயினர்கள் எல்லா கடைகள்லையும் எல்லா இதுலையும் சொஸ்திக்கா சொஸ்திக்கே அப்படின்னு பூரா இது போட்டிருப்பாங்க இது வந்து வளமையா குறிக்கக்கூடியது இப்படி போட்டிருக்கதை இப்படி திருப்பி போட்டா எதிரியை அடிக்கக்கூடியது சத்துரு சம்ஹாரமாக இருக்கும் வலதுபுறமா சொல்லக்கூடிய சொஸ்திக்கு வந்து வளமையா கொடுக்கக்கூடியது இதே இதை இப்படி இடதுபுறமா இப்படி சொல்லக்கூடியதா போட்டோம்னா இதே இதை மாத்தி போட்டோம்னா எதிரிய அடிக்கக்கூடியது இப்படி ரெண்டு வித அவங்க வச்சுருந்துருக்காங்க இப்போ நம்ம பின்னால பின்னால சாலமன் காலத்திலருந்து ஜெயினர்களுக்கு வந்து ஜெயினர்கள் இருந்து இந்து மதத்திலேயே இது வந்து நீங்கள் பிள்ளையார் கையில் பாருங்கள் சொஸ்திக்கு இருக்கும் ஏன்னா இந்த சிம்பல் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குது அந்த ஜெயின் மந்திரம் வந்து அதுலேயும் துறவிகளுக்கு உண்டான மந்திரம் இதெல்லாம் இருக்குது அதில் குடும்பஸ்தர்களுக்கு உண்டான மந்திரத்தை மட்டும் இதில் எழுதியிருக்கோம் செல்வ வளங்கள் பற ஓம் ஹிரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹிரீம் கலிகொண்ட சுவாமினே நம ஜய விஜய அபராஜிதே சக்கரேஸ்வரி மமார்த்த சித்தே சித்தே சுவாஹா இது வந்து காலையில் நூத்தி எட்டு இரவு நூத்தி எட்டு இரு கைகளையும் சேர்த்து அதில் மூணு வாழைப்பழம் வச்சு ஜீவிக்கும் காலை மூணு பழம் இரவு மூணு பழம் மறுநாள் ஏதாவது ஒரு பசுவுக்கு ஆறு பழத்தையும் கொடுக்கும் இப்படி நாற்பது தினங்கள் செய்யவும் கஷ்டம் நீங்கி வளம் உண்டாகும் இந்த குபேரன்னு நம்ம நிறையா வணங்குறோம் அந்த குபேரன் வந்து ஜெயின மதத்தை சேர்ந்த எச்சன் ஜெயினில் வந்து ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு எச்சர்கள் பதினெட்டு எச்சினிகள் லிஸ்ட் போட்டிருக்காங்க அதில் இந்த குபேரனும் வராங்க எச்சன் ஜெயின் மதத்திலிருந்து ஜமன மதத்திலிருந்து இந்த குபேரன் பகவதி மகாதேவன் சரவணன் சரவண பலகோ அப்படின்னு மைசூரில் இருக்கு கோமதீஸ்வரர் கோமதீஸ்வரர் வணங்குறாங்க நம்ம கோமதி அவங்க கோமதீஸ்வரருங்க அவங்க வந்து பசுவை ரொம்ப வணங்குறாங்க நம்ம காமதேனு நம்ம சொல்கிறோம்ல அதைத்தான் அவங்க பசு அதில் இந்த மந்திரம் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க ஜெபிச்சா அவங்களுக்கு எல்லா விதமான வளங்கள் கிடைக்கும் நாற்பது நாள் ஜபம் பண்ணால் கஷ்டங்கள்லாம் நீங்கள் வளம் உண்டாகும் தேவதா மந்திரங்கள் அனைவருக்கு வந்து நம்பிக்கை தேவதை மேலே தான் நிறையா நம்பிக்கை நமக்கு பிள்ளையார் உதவி பண்ணுவார் நந்தி உதவி பண்ணுவார் பாலசுப்ரமணியர் உதவி பண்ணுவார் பாலபைரவர் உதவி பண்ணுவார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதைகள் மேலே நம்பிக்கை இருக்கும் இப்போ இந்த தேவதா மந்திரங்களில் ரொம்ப கொடூரமான தேவதைகள் எழுதலை ஏன்னா அது உபாசனை பண்ணும்போது ரொம்ப சங்கடம் வரும் சில பேர் ரொம்ப கொடூரமான தேவதைகளை வீட்டில் வச்சு வணங்குறாங்க அது குடும்பத்தில் வணங்கக்கூடியதில்லை அது பூரா மாந்திரிக தொழில் இவங்க பார்க்குறவங்க தான் அது வணங்கணும் வீட்டில் வந்து ரொம்ப மங்களகரமான இதைத்தான் நம்ம வணங்கணும் கொடூரமான இதுகள்லாம் நம்ம வீட்டில் வச்சோம்னா குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்படும் அதனால தேவதா மந்திரத்தில் பூராமே ரொம்ப சாத்வீகமான குணமுடைய இதைத்தான் அவர் கொடுத்துருக்கு நிறையா இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு எடுத்து நமக்கு கொடுத்துருக்கு அதில் இந்த அஷ்ட கணபதி தியானம் எட்டு கணபதியும் சேர்ந்து ஒரே கணபதியாக எட்டு கணபதினா என்னது மோகனத்துக்கு உண்டான கணபதி வசியத்துக்குண்டான கணபதி தம்பனத்துக்கு உண்டான கணபதி ஆகர்ஷணத்துக்கு உண்டான கணபதி உச்சாடனத்துக்கு உண்டான கணபதி வேதனத்துக்கு உண்டான கணபதி வித்துவேடனத்துக்கு உண்டான கணபதி மாரணத்துக்கு உண்டான கணபதி இப்படி எட்டு தொழில் செய்யக்கூடியது ஒரே கணபதியாக கொடுத்துருக்காங்க எட்டு கணபதியும் சேர்ந்து ஒரே கணபதியாக மகா கணபதியாக நமக்கு வரணும் அப்படின்னா ஓம் கிளி அங் உங் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கணபதி வந்து நமக்கு தரிசனம் கிடைக்கும் ஐயா அந்த உபாசனையில் வந்து சில விதமான பிரச்சனைகள் இருக்குது இந்த கணபதி உபாசனையில் வந்து யானை வந்து வரட்டிட்டு வரட்டிட்டு வரும் கனவுல கேட்டீங்களா அதுக்கு அவங்க பயப்படக்கூடாது ஓட ஓட வரட்டிட்டு வரும் நிறையா பேர் பயந்துட்டாங்க நமக்கு வந்து சித்தியார் முன்னால் நம்மளை ஒரு பல பரிட்சை பார்க்கும் ஓட ஓட வரட்டிட்டு வர்ற மாதிரி கனவுல அனைவரும் அதில் பயந்து அதை விட்டுட்டாங்க அது நமக்கு ஒன்றும் செய்யாது பட் நமக்கு உடலில் ஒரு இதை ஏற்படுத்திவிடக்கூடாது அதனால அது மாதிரி வராகி உபாசனையில் ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொன்னாங்க சிங்கம் அவங்களுக்கு பெரும்பரும் சிங்கம் இந்த மாதிரி சிங்கமே இல்லை சார் ரொம்ப சிங்கம் வரத்திட்டு வர்ற மாதிரி பார்த்தோம் ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் சிங்க கூட்டத்துக்கு நடுமத்தில் நான் இருக்கிற மாதிரி பார்த்தேன் அப்படிங்க அதுலேயும் அநேக பேர் பயந்து விட்டுட்டாங்க நிறைய பேர் பயந்து விட்டாங்க இது வந்து சும்மா சாதாரண மந்திரம் தான் இதுல ஒன்று பயப்படுறதுக்கு உண்டானதோ அல்லது ரொம்ப இது பண்ணதுக்கு உண்டானதோ ஒன்றும் கிடையாது நந்தீஸ்வரர் தியானம் நீங்கள் இந்த பிரதோஷ வழிபாட்டில் நந்திக்கு எல்லாம் செய்கிறாங்கல்ல சிவபெருமானுக்கு உண்டான நந்திங்கு நந்திங்கிறது நம்ம உடல்ல உள்ளது இந்த மூக்குத்தான் நந்தி இந்த மூக்கு நுனி இருக்குவதில் இதுதான் நந்தி சுவாசம் இதை கடந்துதான் சரசுக்கு போகணும் ஆனால நந்தீஸ்வரர் தியானம் வந்து அங் ரீங் சிங் சிம் சிவா அப்படி இதை ஒரு லட்சம் தடவை சொன்னா உங்களுக்கு வந்து அந்த நந்தீஸ்வரர் வந்து காட்சி கொடுப்பார் நந்தீஸ்வரர் வந்து ஆதியில நம்ம தமிழில் வந்து மாடசாமி மாடை வாகனமாக உடையவன் சிவன் மாடசாமி சுடலை மாடன் நம்ம ருத்ரன் இவங்க சொல்றாங்கல்ல அதான் நம்ம சொடலை மாடன் அப்படிங்க சுடலையில் மாட்டை வாகனமாக கொண்டவன் அதான் சுடலை மாடன் ருத்ரன் அப்படி அந்த நந்தீஸ்வரர் தியானத்தில் நந்தீஸ்வரனுடைய ஒரு அருள் கிடைக்கும் சுப்பிரமணியர் தியானத்தை விட பாலசுப்பிரமணியர் தியானம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதில் வந்து ரூபமே வராது ரூபமே வராது ஜோதி மட்டும்தான் வரும் சின்ன ஒளி வட்டம்தான் வரும் ஓம் கிளி சிம் அப்படின்னு ஒரு லட்சம் தடவை ஜெயிச்சிங்கன்னா அந்த பாலசுப்பிரமணியனுடைய அருள் கிடைக்கும் அவர் வந்து ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுப்பார் அதே மாதிரி பால பைரவர் தியானம் கிளி ஹங் கிளி யங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா பால பைரவர் காட்சி கொடுக்கும் இதனால பயம் ஒன்றும் கிடையாது ஏன்னா சின்ன சின்ன இதுனால பயம் கிடையாது அதனுடைய அம்சம் வந்து உடல்ல பாதுகாப்பு கொடுக்கும் அடுத்ததுதான் முக்கியமான மந்திரம் பொதுவாக கர்ண பைரவர் மந்திரம் வந்து ஓம் க்ரீம் ஹெகர்ண வித்யே மம கர்ண விவரம் அனுக்கிரக விஜயே ஆதித அநாகத வர்த்தமானம் மம கர்ணே வதவதா இது வந்து மெயினாக ஜோதிடர்களுக்கு உண்டான மந்திரம் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து போன பிறவி இந்த பிறவி அடுத்த பிறவி மூணும் சொல்லணும்னா இந்த மாதிரி கர்ண எச்சினி கர்ண பைரவர் இல்லாமல் சொல்ல முடியாது இது வந்து ஒரு லட்சம் தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிச்சுட்டு வரும்போது காதல வந்து கரகரன்னு இந்த ஓட்டக்கராபோன் ரெக்கார்டு மாதிரி முதல்ல கேட்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெலிஃபோனில் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்கும் ஆனால் இந்த மந்திரம் உபயோகிச்சவங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க ராத்திரி உறங்க முடியாது எங்கேயோ நடக்கிற சமாச்சாரம்லாம் நம்ம காதலை ரேடியோ சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்க அநேக பேருக்கு அதில் சம்மந்தமே கிடையாது எங்கேயோ நம்ம நடக்குது இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் காதல ரேடியோவில் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குங்க அப்போ இடையில நம்ம கேள்வி கட் மனசனால கேள்வி நினச்சோம்னா அதுக்கு பதில் சொல்லும் அப்போ அதனுடைய பவரை கூட்டுறதுக்கு தான் சங்கு சங்கு நீங்க கையில வச்சுக்கிட்டா நீங்க ஒரு கேள்வி மனசுனால ஒரு லட்சம் தடவை ஜெயிச்ச பிறகு ஒரு கேள்வி கேட்டுட்டு நீங்க கண்ணை மூடி இந்த சங்க காதல வச்சீங்கன்னா வலது காதலை வச்சீங்கன்னா வலது காதுதான் குரு இடது காது சுக்குரை இந்த வலது காதல இப்படி வச்சீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லும் அதுக்கு அடுத்தது வந்து அகஸ்தியார் மந்திரவாழ் அகஸ்தியர் இதில் வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா தெய்வமே கிடையாது இந்த அகஸ்தியர் மந்திரம் வாழுங்கிற தெய்வமே கிடையாது அப்போ எதுக்கு மந்திரம் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்க சக்தியை கலப்பி விடுறதுக்கு தான் மந்திரம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்தி நம்ம தான் அதுக்கு தெய்வம் நம்ம உடல்ல இருக்க சக்தியை கலப்புறதுதான் அந்த மந்திரம் அகஸ்தியர் சொன்ன மந்திரம் சப்ஜெக்ட்ல வர்றது அப்போ ஓம்னு சொல்லக்கூடிய மந்திரம் வந்து புறணும் நம்ம அப்போதையே பார்த்தோம்ல அது மாதிரி புறணும் ரீங்கிறது வந்து சக்தி அம்சம் பூரா அதில் இருக்குது எல்லா சக்தியும் அதுல அடங்கிட்டது அடுத்தது மோகி மோகி அப்படின்னா மோகனத்துக்கு எல்லாரும் விரும்பக்கூடியது அதான் மோகனம் அடுத்தது வந்து அதே ஓம் ரிங் வசி 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 வசின்னா வசியமாகும் ஓம் ரிங் சம்பய சம்பய அப்படிங்கிற மந்திரம் சம்பனம் சம்பனம்னா அப்படியே நிப்பாட்டு எல்லாத்தையும் ஏக்கங்களை நிப்பாட்டு இந்த மந்திரத்தை நானே செக்கப் பண்ணி பார்த்தேன் சம்பைய சம்பயங்கிறது ஒரு தடவை நமக்கு கொஞ்சம் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அப்போ இந்த மந்திரத்தை ஜெவிச்சு பார்ப்போம் அப்படின்னு ஜெபித்தேன் ஜெபிச்ச உடனே என்ன ஆயிட்டுது கையில் கட்டியிருக்க வாட்ச் அப்படியே ஸ்தம்பனம் ஆகிட்டுது எனக்கு அன்றாடம் சாப்பாடு கொடுத்து கொண்டு வர்றோன்னு நின்று போயிட்டான் எனக்கு ரூவா கொண்டு நாளும் நின்று போயிட்டாங்க அப்படி பெரிய சிக்கலாயிட்டு அப்போத்தான் நான் இந்த மந்திரத்தினுடைய இதை உணர்ந்தேன் இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஜெயிச்ச பிறகுதான் தான் அதுனுடைய பலன் கிடைச்சி இங்க அதை டெஸ்ட் பண்ண கையில வாட்சுல நீங்க இந்த மந்திரத்தை சொன்னா போதும் வாட்சு நின்று வாட்சி நின்று வச்சுன்னா உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தி ஆயிட்டு நடத்து அடுத்தது வந்து ஓம் ரீங் ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஆகர்ஷணம் இது வந்து வளவழைக்குது இப்ப தூரத்துல ஒருத்தர் இருக்கான் வரவே மாட்டங்க ஃப்ரெண்டு அவன் வரவே மாட்டாங்க லெட்டரும் போட மாட்டாங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஜெயிச்சிங்கன்னா ஓம் ரீங் ஆகர்ஷ ஆகர்ஷன் ஜெபிச்சீங்கன்னா வந்துடுவான் என்னுடைய ஆன்மீக துறவல் புசத்துல காலச்சக்கரம்னு ஒன்று கொடுத்துருக்கேன் சூரியனை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு அமெரிக்காவில் ஒரு ஆள் இருக்காரு முருகேஷ்னு ஒரு ஆள்னு வைங்களேன் அமெரிக்காவில் இருக்காருன்னு வைங்களேன் அந்த சூரியன்ல அவன் பிகர பார்க்கணும் காலையில் உதயமாதிபத்தியில சூரியன் தங்கத்தாம்பாலை மாறி வரும் அந்த சூரியன்ல அந்த ஆளை பார்த்து ஓம் ரீங் ஆகர்ஷ ஆகர்ஷய முருகேஷ் ஆகர்ஷய ஆகர்ஷய அப்படின்னு சூரியன்ல நீங்க பிரயோகம் பண்ணணும் பிரயோகம் பண்ணும்போது சூரியன் அதை வாங்கிக்கிடும் அந்த மந்திரத்தை வாங்கி வாங்கி அமெரிக்காவுக்கு சூரியன் போகும்ல அப்ப அவன் மேல அதை கம்யூனிகேட் அவனுக்கு ஞாபகப்படுத்தும் எல்லாருக்கும் ஒரே சூரியன் தானே உங்களுக்கு வேற சூரியன் எனக்கு வேற சூரியன் இல்லை அமெரிக்காவுக்கும் இதே சூரியன் தான் போகுது நமக்கும் அதே சூரியன் தான் வருது அதில் நீங்க உங்கள் கோரிக்கையை போட்டீங்கன்னா அப்படியே அது வரும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப பவர் ஆதி கடவுளே சூரியன் தான் நம்ம இந்த ஜெயின மதத்துக்கு உண்டான சாமி வந்து சூரியன் தான் அருக தேவன்கிறதே சூரியன் தான் ஜெயின மதத்துல வந்து கடவுள்னு அவங்க சொல்லக்கூடியது பிரத்யேட்ச கடவுளுங்கிறது சிலைகளை கூட இல்லை மெயினா அருக தேவன் சூரியன் தான் சொல்றாங்க அதனால சூரியன்ல நம்ம கோரிக்கையை என்ன கோரிக்கை வேணாலும் சொல்லலாம் சூரியன் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அது வந்து தொடவரத்துக்கு இருந்தாலும் சரி அது இல்லறத்துக்கு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியதுதான் அது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் நாலரை டு ஆறு சாய்காலம் என்ன கோரிக்கை வச்சாலும் நடக்கும் எல்லாரும் பிரதோஷமுங்காங்க பிரதோஷ வழிபாடு அது இதுங்க பிரதோஷங்கிறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வளர்புற பிரதோஷம் தேய்பிற பிரதோஷம் எல்லாம் கிடையாது தினசரி பிரதோஷம் வருது நித்திய பிரதோஷம்னு நாலு ரைட் ஆறு அந்த நேரத்தில் நியாயபுரா நம்ம ஒன்றும் சாப்பிடக்கூடாது அப்பந்தான் நம்ம பச்சி சொச்சி காப்பி எல்லாம் நம்ம சாப்பிட்டு வைத்து இருப்போம் அது பூரா விஷம் நமக்கு நோய் வர்றதுக்கு காரணமே இந்த நாள் ரைட்டு ஆறு சாப்பிட்றோம் அந்த நேரம் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அதான் தனசரி பிரதோஷ டைம்னு பேர் அப்படி அந்த பிரதோஷ நேரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் நீங்கள் அந்த பிரதோஷத்துக்கு கூண்ண பவர் ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய நாளாகவும் இருக்கு சூரியனுக்கு உண்டான நாளாகவும் இருக்கு சாயங்காலம் அந்த நால் ரைட்டு ஆறு வந்து பிரதோஷ டைமாகவும் இருக்கு அதே நேரம் அது ராகு காலமாகவும் இருக்கு மூணு அம்சத்தில் அந்த இடம் அந்த டயம் வந்து சூப்பர் டைம் இது நிறையா பேர் அந்த ரைட் ஆறு பூஜை பண்ணுறதே நான் பார்த்துருக்கேன் உடனே உடனே சக்ஸஸ் ஆயிருக்காங்க அந்த நேரத்தில் நீங்கள் மந்திரம் ஜெபிச்சாலோ தியானம் பண்ணாலோ அல்லது பூஜை பண்ணாலோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அடுத்தது ஓம் ரீங் கசி கசி சில பேருக்கு கட்டிகள் மேலே வந்துடும் என்ன மருந்து கொடுத்தாலும் போகாது அவங்க வந்து அவங்களே ஜெபிச்சாலும் சரி அல்லது இன்னொரு ஆள் அந்த கட்டியை பார்த்து ஜெபிச்சாலும் சரி கட்டிகள்லாம் கரைஞ்சிரும் அடுத்தது ஓம் ரீங் மசி மசி நம்ம என்ன சொன்னாலும் மசிய மாட்டேங்கானே அப்படின்னா இந்த ஓம் ரீங் மசி மசி அப்படிங்கிறத போட்டு மந்திரத்தை ஜெயிச்சு இது பண்ணா அவன் வந்து படியாத ஆளும் படிஞ்சு போவான் அடுத்தது ஓம் ரீங் நசி நசி நோய் எத்தனையோ டாக்டர்கள்லாம் கைவிட்டாங்க என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே வழி இல்லை அப்படின்னா கோயிலுக்கும் போக முடியல ஆள் படுத்த படுக்கையில் இருக்கார் என்ன செய்ய முடியும்னா அவங்க ஓம் ரீங் நசி நசின்னு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நோய் பூரா குணமாயிடும் அப்படிப்பட்ட மந்திரம் தான் ஓம் ரீங் நசி நசி ஓம் ரீங் மசி நசி நசி மசி இது ரொம்ப மோசமான மந்திரம் இருக்கிறதுலேயே மோசமான மந்திரம் சத்ரு சம்ஹார மந்திரம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரி யார் இருந்தாலும் சரி இந்த எதிரி பூரா தாக்கிடும் ஆனா ஒண்ணு இவங்களுக்கு வந்து வசிய சக்தி போயிடும் ஏன்னா உங்க உடல்ல பூரா எதிர்ப்பு சக்தி வந்ததுனால அந்த ஆட்களை ஈர்க்கக்கூடிய சக்தி போயிடும் இதை யூஸ் பண்றதுக்கு பதிலாக வசிய மந்திரம் யூஸ் பண்ணிடலாம் இந்த ஓம் ரீன் மசி நசி நசி மசி மந்திரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை எழுதியிருக்கு அதை யாரும் உபயோகிக்க வேண்டாம் ஓம் ரீங் சிவ சிவ இது ரொம்ப சூப்பர் மந்திரம் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க தாப்பனார் ஒரு பக்கம் தாயார் ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் இப்படி இருக்காங்க அவங்க வந்து அதில் யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சாலோ அல்லது எல்லாரும் சேர்ந்து இந்த ஓம் ரீம் சிவசிவ ஜெயிச்சாலோ எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க அவங்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் கிடைச்சிருக்கு இது நிறைய பேருக்கு கொடுத்து நிறையா பரிசோதனை பண்ணி இது ப்ராக்டிக்கலாக பார்த்து ரொம்ப எளிய மந்திரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே இல்லைன்னு வைங்க நீங்கள் அவங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்க காலையிலையும் நைட்லேயும் சூரிய உதயத்துக்கு முன்னாலையும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாலையும் ஜெபிக்க சொல்லுங்க அப்புறம் பாருங்க என்ன நடக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட அதிகபட்சம் தொண்ணூறு நாள்ல அவங்க கஷ்டங்கள்லாம் நீங்கி ஐயா இப்போ நான் நல்லா இருக்கேன் ஐயா நல்லா சாப்பிட்றேன் எனக்கு உணவு உடை இதெல்லாம் லைட்டாக வந்துட்டுது ஒரு வீடு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு வேலை கிடைச்சிட்டுது இப்படின்னு நிறையா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி நெற்றிக்கண் மந்திரம் முஸ்லீம் எடுத்துக்கிட்டாலும் சரி கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்து எடுத்துக்கிட்டாலும் சரி யார் எடுத்துக்கிட்டாலும் சரி சகல மதத்தினுடைய நோக்கமே நெற்றிக்கண்ணை திறக்கிறது தான் சிவபெருமானே நெற்றிக்கண்ணை திறந்தாருன்னு தான் நமக்கு கதையெல்லாம் வருது அதிலிருந்து பிறந்தது தான் ஆறுமுகன்னு சொல்லி கார்த்திகேயன்னு சொல்லி வருது இந்த மந்திரம் வந்து குழக்கத்தில் இல்லை யாருக்குமே தெரியாது இந்த மந்திரம் வந்து கேரளாவில் வந்து நம்பூதிரிகள் ரகசியமாக உபயோகப்படுத்தியிருந்துருக்காங்க இதில் வந்து மேல் நோக்கிய பார்வை தொடரும் இந்த கண்ணு ரெண்டும் மேல் நோக்கி அப்படி பார்த்து தவம் பண்ணா துறவரத்துக்கு உண்டானது அதே மாதிரி நடுப்பார்வை அப்படி நேரம் அப்படியே பார்க்க ரெண்டு கண்ணும் ஒரே புள்ளியை நோக்கி இங்கிருந்து ஒரே புள்ளியில வந்து அப்படி நடு பார்வை பார்க்கறது வந்து நடுநிலைமை அது துறவரமும் இல்லை அது இல்லறமும் இல்லை அப்படிங்கிறத நடுப்பார்வை கீழ் நோக்கி பார்த்தால் மூக்கு நுனியை பார்க்கறது இதுதான் குடும்பத்திற்கு உண்டான மூக்கு நுனிய பார்த்து தவம் பண்றதுதான் தான் குடும்பஸ்தர்க்கு மேல் நோக்கி பார்த்து தவம் பண்றது வந்து துறவரத்துக்கு உண்டானது அப்ப அந்த மேல் நோக்கி பார்க்கறதுக்கு வேற மந்திரம் கீழ் நோக்கி பார்க்கறதுக்கு வேற மந்திரம்னு இருக்கு துறவரத்துக்கு நெற்றிக்கண் வேற மந்திரம் இல்தரத்துக்கு நெற்றிக்கண் வேற மந்திரம்னு இருக்கு இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா பிரதானமா நம்ம அந்த நெற்றிக்கண் திறந்து நம்ம அதனுடைய சக்தியை தாங்க முடியுமா அதுக்கு நம்ம உடல் இடம் தருமா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கிட்டு தான் அந்த நெட்டிக்கண் மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புலிக் கொண்ட திறந்து விட்ட கதையாக ஆயிடக்கூடாது புலிக்கொண்டை திறந்து விட்டால் என்ன ஆகும் புலி நம்ம மேலே ஒரே அடியாக அடிச்சிடும் அதே மாதிரி இந்த சக்தியை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கா நம்ம சத்துவ குணத்தில் இருக்கோமா அகிம்சையில் இருக்கோமா வேறு யாருக்கும் நமக்கு பவர் இருக்குன்னு நம்ம சக்தியை காமிக்கக்கூடாது நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற உடையவங்க மட்டும்தான் இந்த நெட்டிக்கன் மந்திரத்தை சொல்லணும் அதிலிருந்து வரக்கூடிய லைட் இருக்குது பார்த்தீங்களா லைட்டு நம்ம போட்டோ ஸ்டுடியோவில் உட்காந்துருந்தோம்னா நம்ம மேலே போட்டோ எடுக்கும் போது ஒரு லைட் போடுவாங்க ஃபோட்டோ ஸ்டுடியோல இருக்க லைட்டே நம்மளால் தாங்காது அதே மாதிரி இதிலிருந்து வரக்கூடிய லைட் வந்து முதல்ல அறுகோணத்துல ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி வந்து பின்னால் அங்கேருந்து அதனுடையிலிருந்து வரக்கூடிய லைட்டை நம்ம தாங்கக்கூடிய சக்தி உடலுக்கு இருக்கணும் அப்போ நம்ம வந்து சத்துவ குணத்துல ஆகாரம் சாப்பிட்டா தான் நம்ம அந்த சக்தியை தாங்க முடியும் இல்லைன்னா நம்மளால அந்த சக்தியை தாங்க முடியாது அதனால அதுக்கு நம்ம தகுதியோடைய ஆள் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும் நமக்கு ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பமும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம காரியங்கள்லாம் முடிஞ்சிட்டு இனிமேல் நம்ம இருந்தாலும் சரி போனாலும் சரி அப்படின்னு நான் அழகாக ஜெயிக்கலாம் இது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பவர் உழுது இந்த நெற்றிக்கண் மந்திரம் அத வந்து மேல்நோக்கிய நோக்கிய பார்வை துறவரம் நடுப்பார்வை வந்து நடுநிலைமை மூக்கு நுனி பார்வை வந்து இல்லறம் இல்லறத்துக்கு உண்டான நெற்றிக்கண் மந்திரம் ஓம் லம் சுஷும் நாய நமக இதுக்கு பேரு சுழுமனைன்னு பேர் அந்த சுழுமனை மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளில் என்னுடைய பிரவாகம் கிடைக்கும் அப்ப அதுல இருந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான காரிய காரணங்களை அறியறதுக்கு உண்டான இது ஒளி நிலையில் கிடைக்கும் அப்போ உள்ள கர்ணய்சினி மந்திரம் சொன்னது வந்து ஒலி நிலையில் கிடைக்கும் விஷ்ணு என்ன கையில வச்சிருக்காரு ஒரு கையில சக்கரம் இன்னொரு கையில சங்கு சங்குங்கிறது வந்து நாதப்பிரமம் ஒலி உண்டானது சக்கரங்கிறது ஒளிப்பிரமம் அதனால இது வந்து ஒளி மூலம் உங்களுக்கு உண்டான காரண காரியங்கள் பூரா இதெல்லாம் தெரியும் அப்ப இது வந்து ஜனக மகரிஷி இருந்த மாதிரி இல்லறத்திலேயே இருந்தாலும் துறவர மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு இது கண்டிப்பாக அழகாக ஜெபிக்கலாம் எப்ப ஜெபிக்கணும் காலையில் நாலு ரைட்டு ஆறு நூற்றி எட்டு தடவை இரவு எட்டு ரைட்டு பத்து நூற்றி எட்டு தடவை இப்படி இதை ஜெபிச்சிட்டு வந்தீங்கன்னா நாலாவட்டத்தில் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் பசும் பால் பசும் மோர் பசு வெண்ணெய் உருக்கிய பசு நெய் உணவில் சேர்க்கணும் ஐயா நெய் இது சேர்க்காம நிறைய பேர் நான் யோகம் செய்கிறேன் அது செய்கிறேங்க அவங்க உடல்லாம் அப்படியே இத்து போகுது அந்த ஹீட் பட்டு அப்போ அதுக்கு உண்டான உணவில் நெய் பசு வெண்ணெய் இதுகள்லாம் தான் அந்த நரம்பு சூடு ஏறாமல் இருக்கும் இல்லைன்னா நரம்பு சூடு ஏறிடும் உள்ள இருக்க நரம்பெல்லாம் சூடு ஏறி நரம்பு வெளியில் தெல்ல ஆரம்பிச்சிடும் அதனால தான் பாருங்க இந்த யக்யம் வேதம் இதுகள்லாம் பண்றவங்க பூரா நெய் சேர்க்கறதுக்கு காரணம் தான் எப்போ பார்த்தாலும் அவங்க நெய் வெண்ணெய் சேர்க்கறதுக்கு காரணம் நம்ம திரேகத்தில் உள்ள நரம்புகள் இதாயிராத தான் அவங்க சேர்க்குறாங்க அதனால இந்த யோக முறை இந்த நெற்றிக்கண் மந்திரத்துக்கு வந்து பசும் பால் பசு மோர் பசு வெண்ணெய் உருக்கிய பசு நெய் உணவில் சேர்க்கணும் கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்க்காம வெறும் மந்திரம் மட்டும் ஜெபிச்சா அது வந்து நமக்கு ரொம்ப கெடுதல் உண்டாக்கிடும் நம்ம கண்ணை பாதிச்சிடும் நமக்கு ஒளிநிலை கொடுக்கக்கூடிய கண்ணை பாதிச்சிரும் இதுக்கு வந்து பிராணாயாமம் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படியே பண்ணணும்னா ஒன்றே ஒன்று செய்யலாம் வலது மூக்கில் சுவாசம் ஓடும்போது நீங்கள் மந்திரம் ஜெயிக்கலாம் வலது மூக்குங்கிறது சூரிய கலை அந்த சூரிய கலையில் நீங்கள் சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க அப்போ இந்த மந்திரத்தை ஜெயிக்கலாம் அதனுடைய பவர் வந்து கூடும் பொது விதிகள் ஏதாவது ஒரு மந்திரத்தில் சித்தி பெற்ற பண்பு அடுத்த மந்திரம் ஜெயிக்க வேண்டும் அதாவது எல்லாரும் என்ன செய்யறாங்க இந்த மந்திரம் காலையில் அந்த மந்திரம் மத்தியானம் அப்படிங்காங்க எல்லாம் சேர்ந்து உங்க குழப்பத்தில் ஆக்கி இவங்களுக்கு எல்லாம் நின்று ஒரு காரியம் நடக்க மாட்டேன்னு கேட்டல ஒரு அம்மா சொல்லிச்சு நான் எட்டு காயத்திரி செய்றேன் பத்து காயத்திரி ஒரு காயத்தறிக்கு ஒரு காயத்திரி விரோதமானது அப்படிங்கும்போது போது ஒண்ணுக்கு ஒன்னு ஆன்டி ஆயிரும் அப்படி ஆயிடக்கூடாது ஏதாவது ஒரு கணபதி மந்திரம் அதுக்கு அடுத்தது உங்களுடைய இஷ்ட மந்திரம் இப்படி ஜெபிச்சுட்டு வந்து ஒன்று நிறைவேறின பிறகு அதில் நீங்கள் சித்தி அடைஞ்ச பிறகு இன்னொன்றுக்கு போகலாம் அதை பற்றி ஒன்றும் குற்றம் இல்லை பல மந்திரங்கள் ஒரே நேரத்தில் ஜெபித்தால் மனக்குழப்பம் காரிய தடுமாற்றம் ஏற்படும் மெதுவாக ஒரே சீராக மனதால் ஜெபிக்க வேண்டும் ஐயா எனக்கு ஒரு மந்திரமும் வேண்டாம் நான் என்னையா செய்ய அப்படின்னு கேட்க அப்போ ஒன்றும் வேண்டாம் ஓம் ஓம்னாவது ஜெபிச்சு வெறுமனம் ஓம்னு ஜெயிச்சே நிறைய பேர் காரிய சித்தியாயிருக்காங்க மெதுவாக ஒரே சீராக மனதால் ஜெயிக்க வேண்டும் தர்பாய் சாதா பாய் தர்க்கி டவல் மாம்பலகை பலா பலகை ஏதாவது ஒன்றின் மேல் அமர்ந்து ஜெபிக்கவும் படம் அல்லது விளக்கை பார்த்து ஜெயிக்கலாம் விளக்கை அப்படி வச்சுக்கலாம் திருவிளக்கு அல்லது ஏதாவது ஒரு படம் வச்சு நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் அதை பார்த்து செய்யலாம் தெற்கு திசை தவிர மற்ற எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் தெற்கை பார்த்து ஜெயிக்க கூடாது நீங்கள் கலக்க பார்க்கணுனாலும் சரி அல்லது மேற்க பார்க்கணுன்னாலும் சரி வடக்கை பார்க்கணுனாலும் சரி ஈசானிய திசைன்னாலும் சரி எதை வேணாலும் பார்த்து ஜெயிக்கலாம் இருந்து ஜெபிக்கலாம் நந்தவனத்திலிருந்து பசு பசுமணத்திலிருந்து ஜெபிக்கலாம் நதிக்கரையில் உட்காந்து ஜெபிக்கலாம் குளக்கரையில் உட்காந்து ஜெபிக்கலாம் வனத்துக்குள்ள காட்டுக்குள்ளே போறவங்க அங்கேருந்து ஜெபிக்கலாம் வீட்டில் பூஜை அறை ஆகியவை ஜெபிக்கலாம் பத்மாசனம் சித்தாசனம் வீராசனம் போன்று தங்களுடைய விருப்பப்பட்ட ஆசனத்தில் இருந்து ஜெபிக்கலாம் ஆனால் முதுகு நிமிர்ந்து இருக்க வேண்டும் சில பேருக்கு பத்மாசனம் போட முடியும் சில பேருக்கு பத்மாசனம் எல்லாம் போட முடியாது சித்தாசனம் போட முடியும் ஆனா உங்க முதுகு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் முதுகு தண்டு தான் அந்த பவர் பூரா ஏறுறதுனால முதுகு தண்டு வந்து கரெக்டா இருக்கணும் சிவ மந்திரம் என்றால் ருத்ராட்ச மாலை அணியலாம் வைஷ்ணவ மந்திரம் என்றால் துளசி மாலை சக்தி மந்திரம் என்றால் ஸ்படிக மாலை சௌபாக்கிய மந்திரம் என்றால் சந்தனை மாலை போட்டு ஜெபிக்கலாம் அது உங்களுக்கு நீங்கள் எந்த மந்திரங்கிறது சிவ மந்திரமா வைஷ்ணவ மந்திரமா அல்லது சக்தி மந்திரமா அதுக்கு தகுந்தபடி மாலையை மாத்தணும் அந்த மாலை போட்டால் அது வந்து அருள் சாதனங்கள்னு நம்ம அப்படியே சொன்னோம் அதனால் அந்த பவர் வந்து கூடும் அது இல்லாமல் ஜெபிக்க முடியாதன்னா ஜெபிக்கலாம் ஆனால் அது போட்டுட்டு ஜெபிச்சா அதனுடைய பவர் வந்து கூடும் நடந்து செல்லும் போதும் வாகனங்கள் ஓட்டும் போதும் தொழில்கள் செய்யும் போதும் மந்திரங்கள் ஜெபிக்க கூடாது உடல் லேசாகும் விபத்து ஏற்படும் தெளிவா நடந்துக்கிட்டே மந்திரம் ஜெயிச்சுட்டு போகிறாங்க கார் ஓட்டும் போதே ஜெயிக்காங்க அப்படி கூடாது உடல் வந்து நம்ம பாடி நம்ம மந்திரம் ஜெயிக்க ஜெயிக்க லைட்டாயிரும் ரோட்டில் நடமாடும் போதே போதை உண்டு சாப்பிட்ட மாதிரி தடுமாற ஆரம்பிச்சிடும் அப்படி ஆகக்கூடாது வீட்டில் இருக்கும்போது நைட்டில் படுத்து உறங்கும் போது நீங்கள் மந்திரம் ஜெயிக்கலாம் ரோட்லயோ வாகனம் ஓட்டும் போதோ எந்த மந்திரம்னாலும் சரி ஜெமிக்க கூடாது சைவ மந்திரம் அகஸ்திய மந்திரம் சித்தி வர வில்வாதி லேகியம் சாப்பிட்டு பசும்பால் சாப்பிடும் அதை கொடுத்துருக்கக்கூடிய சைவ மந்திரம் அகசிய மந்திரம் அதுல நீங்க சித்தி வரணும்னா உங்க உடலுக்கு வில்வாதி லேகியம்னு கடையில கேளுங்க தருவாங்க அதை சாப்பிட்டு பசும்பால் சாப்பிடும் நைட் நைட்ல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பசும்பால் சாப்பிடும் வைஷ்ணவ மந்திரம் சித்தி வர நெல்லிக்காய் லேகியம் சங்கு பஸ்பம் சாப்பிட்டு பசும்பால் சாப்பிடணும் வைஷ்ணவ மந்திரத்துக்கு புறா நெல்லிக்காய் நெல்லிக்காய் தான் லட்சுமிங்குது பருநெல்லி நெல்லி கடைகளில் விற்காங்க நெல்லிக்காய் ஏகம்னு சங்கு பஸ்பம் வாங்கி நீங்கள் வெண்ணெயில கலந்து நைட்டில் சாப்பிட்டு பசும்பால் சாப்பிட்லாம் இஸ்லாமிய மந்திரம் சித்தி பெற பெரிய மற்றும் லட்டு சாப்பிட்டு தேங்காய் பால் சாப்பிடணும் அதுக்கு பசும்பால் கிடையாது முஸ்லிம்ஸ் முஸ்லீம்ஸ் பாருங்கள் மெயினாக பால் தான் போடுவாங்க அவங்க தர்காவில் விடுறதை நம்ம நல்லெண்ணெய் விடுவோம்ல அவங்க நல்லெண்ணெய் மாட்டாங்க தேங்காய் எண்ணெய் தான் விடுவாங்க அவங்களுடைய சமாதிகளுக்கு புறா தேங்காய் எண்ணெய் தான் விடுவாங்க அதனால பால் சாப்பிடணும் ஜைன மந்திரம் சித்தி பெற பால் அல்லது கோவா சாப்பிடணும் ஜெயினர்கள் பூராமே பசும்பால் வெண்ணெய் பால் கோவா இப்படித்தான் அவங்க பூராமே நான் ஒருசா போயிருந்தேன் அங்கே நிறைய ஜெயினர்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் எங்க போனாலும் அங்கே காரங்கதே கிடையாது ஃபுல்லாக பால் தான் பௌத்த மந்திரம் சித்தி பெற கோதுமை அல்வா சாப்பிட வேண்டும் இனிப்பு மூளைச்சோர்வை நீக்கும் கோதுமை தான் அவங்களுக்கு பௌத்த மந்திரத்துக்கு பூராமே கோதுமை தான் அவங்க பூரா கோதுமை பாயாசம் கோதுமை அல்வா இந்த மாதிரி இதுக்கு தான் அவங்க கோதுமையைத்தான் பிரதானமாக அவங்க வச்சிருக்காங்க அறுசுவை உணவு சாப்பிட்டால் அனைத்து மந்திரங்களும் சித்தியாகும் அறுசுவை உணவுன்னா எப்படி இனிப்பு புளிப்பு துவர்ப்பு காரம் இந்த மாதிரி இதுகளை பூரா சேர்த்து நம்ம விருந்துகள் சாப்பிட்றோம்ல அது மாதிரி அரிசுவை உணவு சாப்பிட்டால் எல்லா மந்திரம் சித்தியாகும் இறைவின் ரோஜா குல்கந்து சாப்பிட்டு பசும்பால் சாப்பிட்டால் மனக்கவலை மாறும் அமாவாசை பௌர்ணமிகளில் ஜெபித்தால் அதிக சக்தி உண்டாகும் இப்ப ஜெபம் வந்து மற்ற நாளை காட்டிலும் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கு பிதிர்கள்லாம் வருவாங்க அந்த நாள்ல நீங்க ஜெபிச்சீங்கன்னா பன்மடங்காக அந்த சக்தி வந்து கூடுதலாகும் அதுக்காகத்தான் அனைவர் அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜைன்னு வச்சிருக்காங்க அது காரணமே அதுதான் பிதிர் தர்ப்பணம் செய்து பின் ஜெபிப்பது நல்லது என்னுடைய முன்னோர்கள்லாம் ஆத்மா சாந்தி அடையன்னு நினைச்சிட்டு நீங்கள் மந்திரம் ஜெபிச்சீங்கன்னா டகார்னு உங்களுக்கு மந்திரம் வெகுழ் சீக்கிரம் சித்தியாகும் அது அன்னைக்கும் இறந்த முன்னோர்களை நினைக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கும் நினைக்கலாம் ஆணுன்னா அமாவாசை அன்னைக்கும் நினைக்கலாம் பெண்ணுன்னா பௌர்ணமி அன்னைக்குன்னு நினைக்கலாம் விரதம் இருந்து பசும் பால் மற்றும் கனிகள் சாப்பிட்டும் ஜெபிக்கலாம் இந்த முனிவர்கள்லாம் காட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க சோர் பொங்கியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை அங்கே கிடைக்கிற காயணிகள் கிழங்குகள் இதுகளை வச்சு தான் அவங்க சாப்பிட்டாங்க இந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் தான் குளுக்கோஸ் லாக்டோஸ் இருக்குது அதுதான் அந்த மூளைக்கு பிரெயினுக்கு சக்தி கொடுக்கு அதனால விரதம் இருந்து விரதம் இருந்தாச்சுன்னாலே லங்கனம் போட்டாச்சுனாலே நம்ம சக்தி பூரா உடுங்கிருது மனம் வந்து இதாயிடுது நோன்பு பாருங்க நம்ம மதத்தில் மட்டும் இல்லை கிறிஸ்டின் பாருங்க நவ நாள் நோம்புன்னு ஒம்பது நாளைக்கு நோம்பு இருப்பாங்க முஸ்லீம் பாருங்க இந்த ரம்சான் நோம்புன்னு இருக்காங்க நம்ம இந்துக்கள்ல கந்தசஷ்டி சஷ்டி நோம்பு அது இதுன்னு ஒரு இரநூறுக்கு மேலே இருக்குது நோம்புகள்லாம் அப்படி லோம்பு நோம்புன்னு சொல்லி போட்டு பட்னி தான் அவங்க ரொம்ப நாள் வரைக்கும் எந்த விதமான சீக்கோ அதோ இது இல்லாமல் இருந்தாங்க அந்த நோம்பு இருந்து நம்ம பசும்பால் மற்றும் அணிகள் சாப்பிட்டு மந்திரம் ஜெயிக்கலாம் இச்சாபத்தியம் இருப்பது நலம் வீரியம் கூடும் மூளை பலத்திற்கு அரிசி அரிசி உணவு வந்தியா நமக்கு ஸ்டார் பிரெயின் கொடுக்கு உடலுக்கு பலம் வேணும்னா கோதுமை கோதுமை வந்து பிரெயினுக்கு பலம் கொடுக்காது உடலுக்கு பலம் கொடுக்கும் அரிசி வந்து பிரெயினுக்கு பலம் கொடுக்கும் மந்திரங்கள் மூளையில் பதிய கீழ்கண்ட டானிக்குகளில் ஏதாவது ஒன்றை சாப்பிடலாம் பிரம்மி வைட்டா மால்ட் ஆயுர்வேதம் மகரிஷி வித்யார்த்தி அமரித் டானிக் ஆயுர்வேதம் டாபர் சரசிஷ்டம் ஆயுர்வேதம் இதெல்லாம் ஆயுர்வேத டானிக்கு கடையில் குளுக்கோஸ் விற்காங்க அது ரொம்ப மூளைக்கு ரொம்ப பலம் கொடுக்கும் ஆனா சர்க்கரை உள்ளவங்க அதை சேர்க்க கூடாது மந்திரங்களை ஏதாவது ஒரு அமாவாசையில் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலில் ஹரி பட்டாச்சாரியர் கொண்டு உங்கள் வலது காதில் மூணு முதல் ஓதை செய்யலாம் அதாவது அமாவாசையிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படியே ஆரம்பி வளர்பறையில் அப்படியே பதினஞ்சு நாள் போயிடும் பிற தேய் பிற வளர்புற அப்படியே வரும்போது உங்களுடைய மந்திரம் வந்து கூட ஆரம்பிக்கும் அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருப்பதுனால உங்களுக்கு வந்து அந்த மந்திரங்கள் வந்து சித்தியாகும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த மந்திர சித்தியார்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் உங்கள் நியாயமான கோரிக்கைக்கு மட்டும் மந்திரம் ஜெயிக்க வேண்டும் அதாவது எனக்கு ஒரு சக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் உங்களுக்கு நியாயமாக என்ன கோரிக்கை நிறைவேணுமோ அதுக்குண்டானபடி மட்டும் நீங்கள் மந்திரம் ஜெயித்தா போதும் மாம்சம் சாப்பிடுவதை நிறுத்தினால் விரைவில் பலன் கிடைக்கும் அப்போதையே நம்ம அதை பற்றி நம்ம சொல்லிட்டோம் மாம்ச உணவு தான் நிறையா குடும்பத்தை மாப்பிள்ள வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்றாரு மனைவி வந்து கோழிக்கறி சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது ஒன்று கொண்டு ஆகார இதாகும் போது சண்டை சச்சரவு எல்லாம் வருது அதனால அந்த மாம்ச ஓணவ நிப்பாட்டிட்டா அநேக பிரச்சனைகள் தீரும் வீடு வாசல் அற்ற அனாதைகளுக்கு தங்களால் ஆன அன்னதானம் வஸ்திர தானம் மருத்துவ தானம் செய்யுங்கள் ஏன்னா பொதுவாக எல்லாரும் நாங்கள் அன்னதானம் பண்றோம்ட்டு நல்ல ஆள்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அது அன்னதானமே இல்லை அது விருந்து அதுக்கு பேர் விருந்துன்னு பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது விருந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அன்னாத ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு அல்லது வீடு வாசல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு நம்ம ஆகாரம் போடுறது தான் அன்னதானம் அந்த என்ன நீங்கள் யக்கியம் ஓமம் என்ன வேணாலும் பண்ணி பாருங்க கடைசியில் பாருங்கள் அன்னதானத்தில் தான் முடிப்பாங்க அப்படி அன்னதானம் பஸ்திர தானம் மருத்துவ தானம் உங்களால் எது செய்ய முடியுமோ என்ற அளவு அதை செஞ்சு வந்தேன்னா அதனுடைய பலன் வந்து கூடும் என்னதான் மந்திர எந்திர பூஜை செய்தாலும் அன்னதானத்திற்கு ஈடாகாது என்பதை அறிவும் அன்னதானம் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம்